ஓகே கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா இல்லஸ்ட்ரேட்டரில் எப்படி ஒரு ஷேப்ஸை க்ரியேட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கல, இதுதான் ஷேப் டூல், ரெக்டாங்கிள் டூல். ஸோ ஷேப்ஸ் இதில் தான் இருக்கும். இதில் ரைட் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில ஷேப்ஸ் இருக்கும். ரெக்டாங்கிள் டூல், ரவுண்டட் ரெக்டாங்கிள் டூல், எலிப்ஸ் டூல், பாலிகான் டூல், ஸ்டார். ஸோ இதை வச்சு நம்ம ஒரு பேசிக்கான ஷேப்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்டார்டிங் நான் வந்து ரெக்டாங்கிள் டூலை வச்சு ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெக்டாங்கிள் வந்து ஒரு கரெக்டான ரெக்டாங்கிளாக வரல. ஸோ நமக்கு கரெக்டான ரெக்டாங்கிள் வரணும்னா அதுக்கு என்ன பண்ணணும் பாருங்கள், ஷிஃப்ட் அந்த கீயை ஹோல்டு பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியுதா? ஸோ கரெக்டான மெஷர்மெண்ட்டுக்கு அதே வந்துருச்சு பாருங்கள். ஸோ நம்ம எப்படி ட்ராக் பண்ணாலும் கரெக்டான ஷேப்பில் தான் இருக்கோங்க பாருங்கள். ஸோ ஒரு பெர்ஃபெக்டான ஷேப் வரணும்னா டிஸ்இன்டெக்ரேட் ஆகாமல் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஒரு இதையும் க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ கரெக்டான ஷேப்ஸ் உட்காரும். இது ஏன் பிளாக் கலரில் இருக்குன்னா, மேலே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபில் கலரில் வந்து பிளாக் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அப்படி இருக்குங்க பாருங்கள். நமக்கு வேணுன்ற கலர்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் பிளாக்லேயே வச்சுக்கிறேன். இப்போ நம்ம ஒரு வேளை இதுக்கு ஸ்ட்ரோக்ஸ் வைக்கணும்னா அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட, ஸோ ஸ்ட்ரோக்ஸுக்கும் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஸ்ட்ரோக்கு பிளாக்கு ஒயிட் தான் ஆப்போசிட்ஸ், ஒயிட்டு போர்டு ஒயிட்டாக இருக்கு, நல்லா ஒயிட்டாக இருக்குது. ஸோ எல்லோ கலர் செட் பண்ணுறாங்க பாருங்கள். ஓகே, மேலே பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் இருங்க. ஸோ இன்க்ரீஸ் பண்ணனா தெரியும் பாருங்கள், தெரியுதா? ஸோ அதுக்கப்புறம் ஸ்ட்ரோக்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அங்கே பாருங்கள், நம்மளோட ஸ்ட்ரோக் எந்த மாதிரி பேட்டர்னில் இருக்கணும், அந்த மாதிரி யூனிஃபார்ம் எந்த யூனிஃபார்மில் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ப்ரஷ் அந்த ஸ்ட்ரோக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கூட செட் பண்ணிக்கலாம். நமக்கு வேணால் ஒரு சில இதை டவுன்லோட் பண்ணி கூட பண்ணிக்கலாம். பட்டு இப்போ நம்ம அந்த டவுன்லோட அந்த செட்டிங்ஸ் அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போது புது வருஷனில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா, ஸோ மேலே வராமல் நம்ம விண்டோஸில் அப்பியரன்ஸ்லேருந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள். அப்பியரன்ஸ் டேப், ஷிஃப்ட் ப்ளஸ் F6 அதோட ஷார்ட்கட் கீ. ஸோ அப்பியரன்ஸை ப்ரெஸ் பண்ணுறேன். பார்த்தீங்களா, எனக்கு தெரியுதா அப்பியரன்ஸ்? ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இதில் இருக்க பாருங்கள், ஸ்ட்ரோக் கலர், அப்புறம் அதோட சைஸ் கண்ட்ரோல் பண்ணுறது பாருங்கள், குறையுதா ஸ்ட்ரோக் சைஸ், அப்புறம் ஃபில் கலர், அப்புறம் அந்த பிளெண்டிங் மோட்ஸ்லாம் இதில் இருக்கும் இந்த ஒப்பாசிட்டி டேப்பில். ஸோ நம்ம அதை பற்றிலாம் லேட்டரான்னு பார்க்கலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது நான் அந்த இதை ஓப்பன் பண்ணலை. ஸோ அந்த விண்டோவை எடுத்துகிட்டு போய் அந்த லெஃப்ட் கிளிக் பண்ணி மெதுவாக ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு போய் இந்த இடத்துல ஒரு ப்ளூ கலர் லைன் வரும்போது விட்டிங்கன்னா, ஸோ பாருங்கள் அந்த பேனல்ஸில் போய் உக்காந்துச்சு ஒரு இடத்துல. ஸோ அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம் நம்ம. இது சிசி வெர்ஷனில் தான் இந்த மாதிரி எல்லா வெர்ஷன்லையும் இந்த மாதிரி சிசி 19, 18, 20, 2020 எல்லா வெர்ஷன்லையுமே. ஸோ அந்த மாதிரி பண்ணலாம், இதே மாதிரி தான் இருக்கும். ஓகே, நம்ம ரெக்டாங்கிளை க்ரியேட் பண்ணிட்டோமா? ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிளுக்கு சுற்றி ஏதோ ஒரு உள்ள ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? இருங்க, ஜூம் பண்ணிக்கிறேன். ஆல்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அங்கே பாருங்கள் ஆகும். ஓகே, நான் செலெக்ஷன் டூவில் செலக்ட் பண்ணிக்கிறேன். அது ஒரு ஹார்ட்கட் கீ பி, அது கூட ப்ரெஸ் பண்ணிக்கலாம் அங்கே பாருங்கள். இப்போ நம்மளோட ஆரோக்கியம் வந்து நார்மலாக தெரியுதா அங்கே பாருங்கள். இப்போது வந்து மூவ் பண்ணுற மாதிரி தெரியுதா? ஸ்கிட் எடுத்துகிட்டு போன பாருங்கள், அந்த இடத்துல ஒரு ஆர்க்கு மாதிரி ஷேப் வருதா? ஸோ அது எதுக்குன்னா அந்த 4 பாயிண்ட்ஸ் பிடிச்சி ட்ராக் பண்ணோன்னா சர்க்கிள் அப்படியே அந்த எட்ஜஸ் எல்லாம் ரவுண்டட் ஆகும் பாருங்கள், தெரியுதா? பார்த்தீங்களா, ரெக்டாங்கிள்லேருந்து ஒரு சர்க்கிளே க்ரியேட் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா? ஸோ அந்த ரவுண்டட் இது எதுக்குன்னு இப்போ தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, பாருங்கள். ஓகே, இப்போ இதே மாதிரி அங்கே பாருங்கள், நிறையா டூ அந்த ரெக்டாங்கிள் ஷேப் டூல்லே. ஸோ ரைட் கிளிக் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ஆரோ கிட்ட அங்கே பாருங்கள் இன்னும் நிறைய டூல்ஸ் இருக்குது. ஸோ எலிப் டூல், பாலிகானல் டூல், ஸ்டார் டூல், அந்த மாதிரி நமக்கு வேணுன்ற டூலை ட்ரா பண்ணிக்கலாம். இருங்க, எலிப்ஸ் டூல் பார்த்தீங்களா ஒரு மாதிரி டிஸ்ட்ராக்டடாக வருது. ஸோ நான் அந்த டைமில் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிடுறாங்க பாருங்கள், கரெக்டாக ஒரு சர்க்கிளே வருது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அந்த ஒரு கிரே கலர் பாக்ஸ் மாதிரி தெரியுதா, WHN போட்டிருக்கு. ஸோ அது வந்து அதோடய வித் அண்ட் ஹைட், அதை பற்றி அதை வந்து காட்டுறது தான். ஸோ அது இது சர்க்கிளுக்கு ஏது வித் ஹைட்லாம் கேட்காதீங்க, எனக்கு அதெல்லாம் மேத்தமெட்டிக்ஸ் அந்தளவுக்கு வராது. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த கிரே இதில் வந்து மெஷர்மெண்ட்ஸ் கரெக்டான பாயிண்ட்ஸ் வச்சு காட்டுறதுக்காக. அப்புறம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நடுவில் ஏதோ ஒரு க்ரீன் லைன் மாதிரி வருது பார்த்தீங்களா, தெரியுதா உங்களுக்கு? ஸோ என்ன இது க்ரீன் லைனு அப்படின்னு கேட்கலாம். ஸோ அதான் ஸ்மார்ட் கைட்ஸு, இது வந்து கரெக்டான அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருக்கா, கரெக்டான ஷேப்பில் இருக்கா, லீனியரில் இருக்கா அப்படின்னு செட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இது எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணுறதுனா, வியூவில் போயிட்டு பாருங்கள், ஸ்மார்ட் கைட்ஸ் டிக் ஆகிருக்கா? ஸோ அந்த டிக் பண்ணி விட்டிங்கன்னா அந்த க்ரீன் கலர் எல்லாமே தெரியும் அந்த இதில். ஓகே, வந்து நம்ம ஷேப்ஸை செலக்ட் பண்ணிட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணால் கூட க்ரியேட் பண்ணிக்கலாம்.
ஓகே, நம்ம இதெல்லாம் பண்ணிட்டோம். ஸோ ஒரு ட்ரையாங்கிள் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்ற ஒரு டவுட் உங்களுக்கு இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இல்லைனா இப்போது ரெடி பண்ணி அங்கே பாருங்க. ஓகே, பாலிகான் டூல் செலக்ட் பண்ணிட்டேன், ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணதும் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் சைட்ஸ் இருக்க ஒரு பாலிகான் க்ரியேட் ஆகும். பட் அதுக்கு பதிலாக நம்ம என்ன போகிறோம்னா அதோட சைஸை குறைக்க போகிறோம் பாருங்க. ஓகே, த்ரீ பார்த்தீங்களா, ஒரு ட்ரையாங்கிள் க்ரியேட் ஆகிடுச்சு. இருக்க ஒரு நிமிஷம் செலக்ஷன் டூலுக்கு சேஞ்ச் ஆகிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஷேப் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன்னா இது சுற்றி ஏதோ பாக்ஸ் மாதிரி இருக்காங்க பாருங்க. ஸோ அதை ஷிஃப்டை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்க, அது ரீசைஸ் பண்ணுறதுக்கு. அப்புறம் அங்கே பாருங்க ஒரு ரொட்டேஷன் சிம்பிள் மாதிரி தெரியுதா, ஸோ அது வந்து அந்த இதை ரொட்டேட் பண்ணுறதுக்கு. ஓகே, இது சுற்றி ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது பேர் தான் பவுண்டிங் பாக்ஸ். ஸோ இது எப்படி வர வைக்கிறதுனா வியூவில் போங்க, போயிட்டு பாருங்கள் ஹைட் பவுண்டிங் பாக்ஸ்ன்னு இருக்கா. ஸோ ஹைட்ன்னு இருக்காது, ஒருவேளை உங்களுக்கு காமிக்கலைனா ஷோ பவுண்டிங் பாக்ஸ்ன்னு இருக்கும். ஸோ நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கும் இந்த மாதிரி இந்த எட்ஜஸ்லாம் வச்சு இங்கே பாருங்கள் வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி பவுண்டிங் பாக்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஓகே கேஸ், ஷேப்ஸ் எப்படி சிம்பிளாக ட்ரா பண்ணுறது, ஐ மீன் பேசிக்கான சிம்பிள் ஷேப் டூல்ஸை வச்சு அப்படின்றத பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் இதில் அப்படியே கூட ஒரு போனஸாக ஒன்றொன்னு சொல்லித்தரேன். ஸோ எப்படி காப்பி பேஸ்ட் பண்ணுறது அப்படின்றது, ஏன்னா நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த காப்பி பேஸ்ட் ஃபீச்சர்ஸை இருந்து காட்டுறேன். ஸோ ஓகே, இதை செலக்ட் பண்ணிட்டேன், எடிட் காப்பி, அதுக்கப்புறம் எடிட் பேஸ்ட். ஸோ இப்படியும் பண்ணலாம். உங்களுக்கு ஷார்ட்கட் கீ தெரிஞ்சிச்சிருக்குல, மேலே கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருங்க, நான் பேக் வந்துடுறேன். பார்த்தீங்களா, காப்பிக்கு சிடிஆர் ப்ளஸ் சி, பேஸ்ட்டுக்கு சிடிஆர் ப்ளஸ் வி. இருங்க, நான் வேறு ஷேப்பை பண்ணி காட்டுறேன். இந்த சர்க்கிளை செலக்ட் பண்ணிட்டேன், சிடிஆர் ப்ளஸ் சி காப்பி பண்ணிட்டேன். ஸோ சிடிஆர் ப்ளஸ் வி பாருங்கள், ஸோ பேஸ்ட் பண்ணிட்டேன். நிறைய இடத்துல இந்த இது யூஸ் ஆகும் பாருங்கள், ஸ்மார்ட் கைட்ஸ் எதுக்கு யூஸ் ஆகும் தெரியுதா. ஸோ ரெண்டு சர்க்கிளையும் ஒரே சேம் பொசிஷன் அண்டு ப்ரொஃபஷனில் வைக்கிறதுக்காக தான் அது. அதுக்கப்புறம் வேணுன்னா நம்ம காப்பி பண்ண, இப்போ நான் இந்த இமேஜ்லேருந்து இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு தனியாக கூட நான் எடிட் பண்ணிக்கலாம் இருங்க, அதுலேருந்து சிமிலாரிட்டிஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெரியுதா. ஸோ அதுலேருந்து தனியாக தெரிகிறதுக்கு எடிட் கூட பண்ணிக்கலாம். நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணுறது மூலிமா நிறைய, நம்ம மோஸ்ட்லி காப்பி பேஸ்ட் பண்ணி தான் நிறைய ஷேப்ஸ் ரெடி பண்ணுவோம் நம்மளோட ப்ராஜெக்ட்ஸில். ஃபர்தராக வரப்போகிற ப்ராஜெக்ட்ஸில் வந்து நீங்கள் இதை பற்றி நிறைய தெரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் பேசிக்ஸ்லாம் கவர் பண்ணிட்டேன். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் மேக் ஷுர் யூ சப்ஸ்கிரைப் த சேனல். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்மளோட இல்லஸ்ட்ரேட்டர் பிகினர் டியூட்டோரியல் சீரிஸை ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல். தேங்க்ஸ் கைஸ்.